channel in the video la plus 2 maths unit 6 example 6.54 find the equation of the plane passing through the intersection of the planes 2x plus 3y minus z plus 7 is equal to 0 and x plus y minus 2z plus 5 is equal to 0 and is perpendicular to the plane x plus y minus 3z minus 5 is equal to 0 அப்படி கொடுத்திருக்காங்க first and the point of intersection நாம கால்குலேட் பண்ணிக்கலாம் அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க first equation plane என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x plus 3y minus z plus 7 okay plus ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க lambda into another plane என்ன இருக்கு x plus y minus 2z plus 5 which is equal to 0 இதுக்கு வந்து நேம் கொடுத்துறாங்க okay வா இப்போ இந்த lambda உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க therefore 2x plus 3y minus z plus 7 plus lambda x plus lambda y minus 2 lambda z plus 5 lambda is equal to 0 இப்போ இங்க பாருங்க என்ன காமனா இருக்கு x வந்து காமனா இருக்கு இந்த பிளேஸ்ல ஓகேவா and then பார்த்தா இந்த இடத்துல y வந்து காமனா இருக்கு and then இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா z வந்து காமனா இருக்கு ஓகேவா அப்ப காமனா எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ப நம்ம இந்த இடத்துல x எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு நமக்கு 2 plus lambda இருக்கும் ஓகே 2 plus lambda plus y காமனா வெளிய எடுத்துட்டோம்னா 3 plus lambda okay 3 plus lambda plus z நம்ம காமனா வெளிய எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல minus 1 இந்த இடத்துல minus 2 lambda minus 2 lambda next constant வந்து தனியா எழுதிக்கோங்க plus 5 lambda plus 7 equal to 0 இது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படினு கொடுத்தா அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னு கொடுத்திருக்காங்க therefore now perpendicular to the plane இந்த பிளேனோட ஈக்குவேஷனை கொடுத்திருக்காங்க x plus y minus 3z minus 5 is equal to 0 இந்த ரெண்டு பிளேனும் பெர்பெண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு னா வரும் நமக்கு 0 வா இருக்கும் அதோட நார்மல்ஸ் ஓகேவா சோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 plus lambda இங்க இருக்கிற x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 அப்ப இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணப் போறோம் therefore 2 plus lambda into 1 ஓகே plus இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 3 plus lambda 3 plus lambda into 1 இங்க இருக்கிற y ஓட கோஎஃபிஷியன்ட் plus இங்க z ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க minus 1 minus 2 lambda இங்க இருக்கிற y z ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா minus 3 is equal to 0 இங்க கான்ஸ்டன்ட் வந்து கிடையாது நமக்கு x y z மட்டும் தான் மைண்ட் பண்ணிக்க போறோம் இப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ணா அதே டம் வரமா therefore 2 plus lambda இந்த இடத்துல 3 plus lambda இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அந்த minus 3 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க so that plus 3 plus 6 lambda is equal to 0 இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இங்க ஒரு lambda இருக்கு இங்க ஒரு lambda 2 lambda இங்க 6 lambda இருக்கு therefore 8 lambda okay next 3 plus 3 6 6 plus 2 plus 8 is equal to 0 therefore 8 lambda is equal to minus 8 therefore lambda is equal to minus 1 இப்போ நம்ம lambda ோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ல ரீப்ளேஸ் பண்ணுங்க therefore 1 becomes இங்க lambda ோட வேல்யூ minus 1 கொடுக்கலாம் therefore 2x plus 3y minus z plus 7 இந்த இடத்துல minus 1 டைரக்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிரலாமா அப்படினா கிடைக்கும் பாருங்க minus x minus y plus 2z minus 5 which is equal to 0 இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க இங்க 2x minus x இருக்கு அப்ப என்ன மாறும் நமக்கு x இங்க 3y minus y போ plus 2y மாறுங்க நெக்ஸ்ட் இங்க minus z இங்க plus 2z இருக்கு அப்ப என்ன மாறும் நமக்கு plus z நெக்ஸ்ட் இங்க 7 minus 5 இருக்கு plus 2 which is equal to 0 this is required equation okay thank you students for watching this video